வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. டாக்ரிட்ஜ் வேர்க்குச்சிகளில் ஒட்டுக்கட்டி திராட்சை தோட்டம் அமைத்தல் மற்றும் திராட்சை ரகங்களை தேர்வு செய்து திராட்சை விவசாயத்தில் வெற்றி கண்ட விவசாயி கே. முகுந்தன். இவர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுக்கா சுருளிப்பட்டியைச் சேர்ந்தவராவார். சுருளிப்பட்டி திராட்சை உற்பத்தியாளர் சங்க தலைவராக இருந்து வரும் இவர் திராட்சை விவசாயத்தினை பாரம்பரியமாக செய்து தோட்டக்கலைத்துறையின் வழிகாட்டுதலோடு புதிய தொழில்நுட்பமான தாய்ச்செடி என்று சொல்லக்கூடிய டாக்ரிட்ஜ் குச்சிகளை 6 மாதம் வரை நட்டு அதன் பின்னர் தனக்கு பிரியமான முறையில் எந்த ரகங்களையும் அதனோடு ஒட்டுக்கட்டும் முறையில் மஸ்கட் என்று சொல்லக்கூடிய பன்னீர் திராட்சையை அதனோடு ஒட்டுக்கட்டி அதன் மூலம் தரமான திராட்சையினை உற்பத்தி செய்து அதன் மூலம் அதிக மகசூலை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது என்னோடய தொழில் வந்து விவசாயத்தில் திராட்சை தான். நாங்கள் திராட்சை விவசாயத்தை வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்னென்னா இப்போ இருக்கிற புதுசாக வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு அது மாதிரி நாங்களும் செய்யணும். அதனால் வந்து என்னென்னா உற்பத்தி செலவு குறையும், தரமான திராட்சை உற்பத்தி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி மக்கள் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு நிறையா விரும்புகிறாங்க. அது மாதிரி மகாராஷ்டிரா கர்நாடகாவிலாம் செய்யும்போது நாமே செய்யக்கூடாது அப்படின்றதுனால வந்து இதை பற்றி நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமா கேட்டதுக்கு எங்களை வந்து என்ஆர்சி புனேக்கு வந்து டூர் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்ததில் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தது, ஏன் நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு இங்கே வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்த முறைகளிலிருந்து மாற்றி எல்லாம் இப்போ ஓன் ரூட்டாக வைப்போம், ஓன் ரூட்டாக இருந்துச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா தாய் செடின்னு ஒரு டாக்ரிச் பெங்களூர் டாக்ரிச்னு சொல்கிறாங்க, அதை வந்து அதை வந்து ஒரு 6 மாதம் நட்டு 6 மாதம் கழித்து நமக்கு பிரியப்பட்ட எந்த வெரைட்டி ஆனாலும் அதை வந்துட்டு ஒட்டுக்கட்டலாம் அப்படின்ற முறையில் வந்து நாங்கள் இந்த ஃபீல்டை பார்த்திங்கன்னா நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்த மஸ்கட்டு சொல்லுவோம், பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம், விதை உள்ளது அந்த திராட்சையுமே இது கூட வந்து ட்ரையல் ஒட்டுக்கட்டி பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி ஈல்டு எல்லாமே நல்லா வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட் ஸ்டாக்கில் நாங்கள் வந்து பார்த்த விஷயம் என்னென்னா தண்ணி வந்து தேவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ரூட் ஸ்டாக் வந்த பிறகு என்னென்னா எந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் இந்த ரூட் ஸ்டாக் மேலே ஒட்டுக்கட்டி செய்யும்போது நல்லா வருது அப்படின்ற சூழ்நிலையில் இப்போ நாங்கள் முதல் முறை என்ன செஞ்சுருக்கோம்னா பிளான்டிங் வந்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இதையே வந்து ரூட் ஸ்டாக் மேலே ஒட்டுக்கட்டி செஞ்சிட்ருக்கோம். இது வந்து 1 ஏக்கருக்கு வந்துட்டு முழுமையாக வந்து நம்ம ஈல்டு கொண்டு வர்றதுக்கு 2,00,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். நான் சொன்னது மாதிரி அங்கே பார்த்தது வந்து மஸ்கட் பார்த்தோம், பன்னீர் திராட்சைன்னு சொல்லி. இப்போ நமக்கு இந்த இப்போ நிற்கிற ஃபீல்டு வந்து ரெட் குலாப். இங்கே வந்து நாங்கள் ட்ரையலில் பார்த்த வரைக்கும் வெளியிலிருந்து வேறு என்ன வெரைட்டி புதுசாக போடலான்னு பார்க்கும்போது ரெட் குலாபு, சரத்து, கிருஷ்ணா சரத்து, அப்புறம் மெடிக்கான ஒரு வெரைட்டி இருக்குது, அது ஜூஸ்க்காக ஆகும். அந்த மாதிரி வெரைட்டி வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இந்த ஃபீல்டில் வந்து அதை வந்து நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். இந்த பயிர் பண்ணி வர்றதுக்கு எங்களுக்கு என்னென்னா அவர் சில தவறுகள்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு வர்றதுக்கு இதோட 4வது வருடம் எங்களுக்கு இந்த டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆராய்ச்சி நிலையம் நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க, அதுக்கு வந்து அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க மூலயமா வந்துட்டு எங்களுக்கு போகக்கூடிய காலங்களில் வந்து இதுக்கான தொழில்நுட்பங்கள் நல்ல முறையில் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்துட்டு நல்லாவே செய்யலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்துட்டு ரெட் குலாப். ரெட் குலாப் வந்துட்டு இங்கே நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்காது, இருக்கிறதுலே வந்து விதையுள்ள திராட்சை. இதை வந்து இதை வந்து எப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நான் தூரமான 1 வாரம் 10 நாளாக கூட நம்ம பேக்கிங் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த பழம் வந்து வேகமாக கெட்டு போகிறதில்ல. மார்க்கெட்டில் வந்து என்னென்னா இதுக்கு அதிகப்படியான விலை கிடைக்குது. எங்ககிட்ட வந்து சுமார் குறைந்தபட்சம் வந்துட்டு இந்த கிலோ வந்து 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, நான் மார்க்கெட்டில் 250 வரைக்கும் விற்கிறாங்க. அது இல்லாமல் அதுக்கு அடுத்த வெரைட்டி என்னென்னா சரத் சீட்லெஸ்ன்னு சொல்லி, சரத் சீட்லெஸ் வந்து என்னென்னா அதுவும் நமக்கு என்னென்னா மார்க்கெட் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு வெரைட்டி. அதுலேயும் எங்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்னென்னா நமக்கு வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வருடத்துக்கு 1 முறை தான் அதை நம்ம வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை. 6 மாதம் வந்துட்டு அதை குச்சியை வளர்த்து மீண்டும் இன்னொரு 6 மாதம் தான் நம்ம வந்துட்டு ஃபார்வேர்டு பொருட்டிங் போய் அதை வந்துட்டு பழத்துக்கான பழம் எடுக்கிறதுக்கான ஈல்டு எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்போ நம்ம புதிய தொழில்நுட்பம்னு பார்த்தோம்னா முதலாவது வந்து
திராட்சை செடியை வந்துட்டு நேரடியாக ஓண்டுட்டா வைக்காமல் கிராஃப்டிங் பண்ணுற ஒரு மெத்தடு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம்னா சொட்டு நீர் பாசனத்தின் மூலியமாக தான் தண்ணியை கொடுக்குறோம். அப்படி சொட்டு நீர் பாசனம் மூலம் தண்ணி கொடுக்கும்போது தேவையான தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஓட்டினாலே அது அதிகப்படியான தண்ணி தான், அது போதுமானதாக இருக்குது, அதுக்கு மேலே அதுக்கு தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சொட்டு நீர் பாசனத்து மூலியமாக என்ன செய்யறோம், நம்ம உரங்களே வந்து அதுக்கு தேவைக்கு ஒரே தான் நம்ம முதல்ல என்ன செய்வோம்னா நம்ம ஒரே தான் உரத்தை கொண்டு போய் போட்டுவிட்ருவோம், போட்டு அது டெய்லி தண்ணி பாய்ச்சிட்டு இருப்போம். இப்போ என்னென்னா அந்த அந்த சொட்டு நீர் பாசனம் மூலியமாக தேவையான அளவு உரத்தை தேவையான அளவு கொடுக்குறதுனால உரம் மிச்சமாகுது, செடிக்கு வந்து டெய்லி வந்து உணவு கிடைக்கிது. அதனால் வந்து என்னென்னா அதனுடைய வளர்ச்சி பருவத்தில் வந்து நமக்கு நல்லாவே வந்துட்டு அதை கொண்டு வரதுக்கான சூழ்நிலை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி நல்ல முறையாக கிடைக்கிது, அது தேவையான பொருளை வந்துட்டு அதை கொடுத்துட்றோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேசிங் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்ம இந்த இடையில தான் கொடி நட்டு பாத்தி போட்டு வேலையை செய்வோம். அப்போ வந்து என்னென்னா நமக்கு இந்த களை மேலாண் பண்ணுறது, தண்ணி பாய்ச்சறதுக்கு வந்துட்டு சில காலகட்டங்கள் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்துட்டு தண்ணி இல்லாத நேரத்தில் வந்துட்டு செடி சரியாக தண்ணி கொடுக்க முடியாமல் போயிடும். மழை காலத்தில் வந்து தண்ணி தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, இப்போ தேவையான தண்ணி கொடுத்தா போதும், மழை காலத்தில் வடிகால் இருக்கிறதுனால தண்ணி கீழே போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இட வசதி, களைகளை வந்துட்டு மெஷின் மூலயமா நம்ம வந்துட்டு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்துட்டு லேபர் வச்சு செய்கிறது காஸ்ட்டுங்கும் போது அதிகமாக இருக்குது எங்களுக்கு. அந்த வகையில் வந்து இதை மெஷின் மூலயமா நம்ம களையாக எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த தொழில்நுட்பம் நல்லாயிருக்கு. இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு சில தொழில்நுட்பங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லாவே வந்து செய்யலாம். கல்லணையிலிருந்து பிரிந்து வரும் காவிரி நீரானது திருக்காட்டுப்பள்ளியில் குடமுருட்டி எனும் நீரிழையை தோற்றுவிக்கின்றது. பிறகு மண்ணியாராக மற்றொரு நீரிழையை தோற்றுவிக்கின்றது. கல்லணை பூம்புகார் சாலையில் அமைந்துள்ளது மேட்டுத்தெரு கிராமம். இக்கிராமத்திலிருந்து வரும் காவிரி நீரானது அரசலாறு எனும் புதிய நீர்க்கற்றையை தோற்றுவிக்கின்றது. பொன்னியின் செல்வன் எனும் சோழ வரலாற்று நாவலில் இடம்பெற்ற பெருமை இவ்வரசலாறுக்கு சேரும். இனி இவற்றின் சிறப்புகளை குறித்து காணலாம். மேட்டூரிலிருந்து பல கால்வாய்களாகவும் பாசன வாய்க்கால்களாகவும் பிரிந்து ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு பாசனத்தினை அளித்துவிட்டு கரூர் மாவட்டம் கட்டளையில் வலதுபுறத்தில் 4 கால்வாய்களும் இடதுபுறத்தில் 2 கால்வாய்களையும் பாசன வாய்க்கால்களையும் உருவாக்கிவிட்டு முக்கொம்பில் 3 பிரிந்து மீண்டும் கல்லணையில் கட்டப்பட்ட கொள்ளிடமாகவும் காவிரியாகவும் வெண்ணாறாகவும் கல்லணை கால்வாயாகவும் மாறிவரும் காவிரி அன்னை திருக்காட்டுப்பள்ளியில் குடமுருட்டியாகவும் திருவையாறில் 5 மண்டியாறாகவும் பிரிந்த காவிரி அன்னை இப்பொழுது வரலாற்று சிறப்பு மிக்க அரசலாறாக பிரிகின்றாள். காவிரி அரசலாறு தலைப்பில் உள்ள நீரியல் மற்றும் நீரொழுங்கிகளையும் இப்பகுதியில் பிரியும் அரசலாற்றின் பயன்பாடுகளையும் அவற்றின் போக்குகளையும் பற்றி கூறுகிறார் இந்நீரொழுங்கியின் இளம் பொறியாளர் திரு ஏ.ஜி.ஏ. பாபுராஜ் அவர்கள். காவிரி ஆறு முக்கொம்பு பிரிந்து 46 மைல் மற்றும் 2 ஃபர்லாங்கில் இந்த காவிரி அரசலாறு தலைப்பு அமைந்துள்ளது. காவிரி இடதுபுறமாகவும் வலது கரையில் அரசலாறு பிரிந்து செல்கிறது. காவிரி ஆற்றினுடைய மொத்த பாசன பரப்பு இதற்கு கீழே 156,232 ஏக்கர். அரசலாருடைய இதனுடைய கீழே உள்ள பாசன பரப்பு 84,773 ஏக்கர். காவிரி ஆறு இங்கிருந்து பூம்புகாரில் சென்று கடலில் கலக்கிறது. அதே மாதிரி அரசலாறு காரைக்காலில் சென்று கடலில் கலக்கிறது. காவிரி ஆற்றினுடைய 20 மதகுகள் மற்றும் அரசலாற்றினுடைய 13 மதகுகள், மொத்தம் 33 மதகுகள் மூலம் பாசனம் செய்து வருகிறோம். காவிரி ஆற்றிற்கு தேவையான நீரின் அளவு 3,772 கியூசெக்ஸ் எனவும் அரசலாற்றிற்காக 1,884 கியூசெக்ஸாகவும் அதனுடைய தேவைக்கேற்ப வரும் தண்ணீரின் அளவை பொறுத்து
பிரித்து வழங்குகிறோம். காவிரி ஆறு அரசலாறு முதல் காவிரி வீரசோழன் ரெகுலேட்டர் வரைக்கும் மொத்தம் 19 வாய்க்கால்கள் பிரிகின்றன. இந்த பகுதியில் ஏகப்பட்ட குக்கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த குக்கிராமங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே விவசாயம்தான். விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் இல்லை. அனைத்து தரப்பு விவசாயிகளுடைய நலனுக்காகவும் இந்த பொதுப்பணித்துறை நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொன்னியின் செல்வன் கதையில் வருகின்ற அரசலாறு இதுவேதான். பல நூற்றாண்டுகளை கடந்து நமது மக்களுக்கு இன்றும் நாளையும் தனது கடமையை ஆற்றி வரும் புண்ணிய ஆறு. அரசலாறு புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கடலில் சங்கமம் ஆகிறது. காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.